ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் ரெட்மி தரப்புலேருந்து கே சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சீரீஸ் எடுத்திருந்தாங்க. இந்த சீரீஸ் கீழே மொத்தமாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ரெட்மி K20 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதோட ப்ரோ வேரியன்ட் ரெட்மியோட ஃபர்ஸ்ட் ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக ரெட்மி K20 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு லெவல் ஸ்பெக்ஸ் கொடுத்து ஒரு சூப்பரான ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக யாருமே எதிர்பார்க்காத ப்ரைஸ் தான் லான்ச் பண்ணாங்க. அதனால் அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இப்போ வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் ஆயிருக்கு. அது இந்தியாவிலையும் சரி சைனாவிலையும் சரி. அந்த ரெட்மி K20 மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட சக்சஸர் மாடலான ரெட்மி K30 ஸ்மார்ட் ஃபோன் லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதமே சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் ரெட்மி K30 ரெட்மி K30 5G அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இன்னும் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரல. கன்ஃபார்மாக ஒரு ஏப்ரல் இல்லைனா மே மாதத்தில் இந்த ரெட்மி தன்னோட K30 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு எடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். சில லீக்ஸ் வச்சு பார்க்கல, மார்ச் மாதமே இந்த ரெட்மி K30 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரெட்மி K30 அப்படிங்கிறது நார்மலான 4G வேரியன்ட் தான். ஸ்னாப்டிராகன் 780G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 64 மெகா பிக்சல் சோனி கேமரா, அதுவும் குவாட் கேமரா செட்டப்போட. அதுக்கப்புறம் 12.4 டிஸ்பிளே, 120Hz டிஸ்பிளே, ஒரு சூப்பரான யூனிக்கான 3D கிரேடியன் கிளாஸ் குவாலிட்டி டிசைன், 4500mAh பேட்டரி, அதுக்கு 27W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதெல்லாம் கொடுத்து வெறும் சைனா பிரைஸ் இந்தியன் பிரைஸ் கன்வெர்ட் பண்ணுறப்ப 16,000 தான் வந்தது. ஒருவேளை 17,000 இந்தியாவுக்கு எடுத்துருந்தா கூட இந்த வேற லெவல் ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லியிருப்பேன். அப்படியே 5G வேரியன்ட் போனீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 765G 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அந்த குவாட் கேமரா செட்டப்பில் ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இப்போ இதோட ப்ரோ வேரியன்ட் லான்ச் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஆல்ரெடி TENAA அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த ஃபோன் புக் ஆயிடுச்சு. அதில் சம் டிஸ்பிளே ஃபியூச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ கீக்பென்ச் ஸ்கோர்லையும் இந்த ஃபோனோட ஸ்கோர் கொடுத்துட்டாங்க. அதனால் கன்ஃபார்மாக இந்த ஃபோனில் என்னென்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்க போகிறாங்க, எவ்வளோ ரேம் கொடுக்குறாங்க, ஆண்ட்ராய்டு எந்த வருஷன் ரன் ஆக போகுது, எல்லாமே நமக்கு தெரிய வந்துச்சு. அதெல்லாம் பற்றி டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெட்மி K30 ப்ரோ உண்மையான ஃபிளாக்ஷிப் கில்லரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்தியாவில் எப்போ லான்ச் பண்ணுவாங்க, என்ன ப்ரைஸ் லான்ச் பண்ணுவாங்க, எல்லாமே இந்த வீடியோ பார்த்தரலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம டெக் ஃபோட்டோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த கீக் பெஞ்ச் லிஸ்ட்டில் இந்த ஃபோனோட ஐடென்டிஃபையர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ம் இம்ப்ளிமெண்டர் 65 ஆர்கிடெக்சர் 8 வேரியன்ட் 1.3341 வெர்சன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எதோட ஐடென்டிஃபையர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் OnePlus-ஓட 8 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்மார்ட் ஃபோனோட கீக் பெஞ்ச் ஐடென்டிஃபையர் மார்க் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஐடென்டிஃபையர் தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் ரெண்டு இப்போ மேட்ச் ஆகுது. இதை வச்சு நீ எதா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐடென்டிஃபையர் என்ன சொல்லுதுன்னா, ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். இப்போ 2000 நம்ம நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்க போகிறேன். ஸ்னாப்டிராகன் 865 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் ரெட்மி K20 ப்ரோவில் ஸ்னாப்டிராகன் 855 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இது பெருசாக எல்லோரும் எதிர்பார்த்ததாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முடிவு வந்த லீக்ஸ் எல்லாம் பார்த்து பார்க்கல, ரெட்மி K30 ப்ரோ வந்து ஒரு லோயர் அண்ட் ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸ் ப்ராசஸரோட வரப்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம கன்ஃபார்மாக கிளியர் ஆயிடுச்சு, ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே கீக்பென்ச் ஸ்கோர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் கோர் கோரில் வந்து 903 ஸ்கோர் எடுத்துருக்குது, மல்டி கோரில் வந்து 3362 எடுத்துருக்குது. அதாவது லாஸ்ட் மந்த் டெக் சமிட் நினச்சி பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் அவங்க வந்து ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸரோட ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோனோட ஸ்கோர் காட்டினாங்க. அதில் எவ்வளோ இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் கோரில் 932 இருந்தது, மல்டி கோரில் 3450 இருந்தது. அவங்க காட்டினதை விட எப்போவுமே இந்த கீக்பென்ச் ஸ்கோர் நமக்கு பார்த்தோம்னா ரெட்மி இங்கே K30 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதிகமாக தான் கொடுப்பாங்க. இங்கே கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் ஆயிருந்தாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படியே கம்மியாக இருந்தாலும் இது ரெண்டு ஈக்குவல் தான் நம்ம வச்சுக்க முடியும். மேபி யூஎஃப்எஸ் 3.0 ஸ்டோரேஜ் எல்லாம் ஆட் பண்ணி ஹை ரேம் ரேம் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்கோரை விட அதிகமான ஸ்கோர் இங்கே வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எது எப்படியோ இங்கே 8GB ரேம், அதுக்கப்புறம் ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு 10 தான் ரன் ஆக போகுது. எம்ஐயூஐ 11 தான் அஃப்கோர்ஸ் ரன் ஆகும். எம்ஐயூல ஏட்ஸ் ப்ராப்ளம் கன்ஃபார்மாக இருக்க தான் செய்யும். என்ன அது ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனுங்காட்டி கொஞ்சம் கம்மியான ஏட்ஸ் தான் கொடுப்பாங்க. ரெட்மி K20 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்லேயே ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் ஏட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இது சின்ன அட்வான்டேஜான பிரச்சனை சொல்லுவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் நான் பார்த்தோம், ரெட்மி K20 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேமராவில் சின்னதாக சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர் சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க, வேறு எந்த சேஞ்சஸுமே பெருசாக கொடுக்கல. டிஸ்பிளே டிசைனெல்லாம் வரையில சேமாக தான் கொடுத்துருந்தாங்க. அதே இங்கே ரெட்மி K30 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்த டிசைன் பிளாஸ் அப்படி தான் இங்கே K30 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா அதே 12 டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் டிஸ்பிளே, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் அதே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பேக் சைடு அதே 3D கிரேடியன்ட் கிளாஸ் பாடி தான் கொடுப்பாங்க. அந்த ரவுண்ட் ஷேப்பில் கேமரா அலைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே கொஞ்சம் அட்வான்டேஜான ஃபியூச்சர்னே சொல்லுவோம், சூப்பராக இருக்கும். பேக் சைடுமே கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. என்ன டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் முக்கியமாக IPS LCD பேனலே யூஸ் பண்ணாங்கன்னா,
என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் சூப்பராக இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். இது ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இங்கே சூப்பர் எம்எல் பேனல் கொடுத்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் கொடுத்தாங்கன்னா டிஸ்பிளே உண்மையாலுமே சூப்பரான அப்கிரேடாக இருக்கும். இங்கே கேமரா டிபார்ட்மெண்ட்ல பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. செல்ஃபிக்கு அதே 20 MP கேமரா, ஒரு 2 MP டெப்த் சென்சார் கொடுப்பாங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா அதே 64 MP சோனி சென்சார் தான் கொடுப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே 108 MP கேமரா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா பிப்ரவரி மாதம் அவங்களோட MI 10 ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது, அதில் 108 MP கேமரா கொடுப்பாங்க. அப்புறம் இதுலேயே கொடுத்தாங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெரிய சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால 64 MP கேமரா, ஒரு 8 MP அல்ட்ரா வைட் சென்சார், அதுக்கப்புறம் ஒரு 13 MP ஏன்னா 12 MP டெலிஃபோட்டோ சென்சார் 2x ஆப்டிகல் ஜூம்ல கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. அதனால ஒரு 5 MP 2 MP மேக்ரோ சென்சார் கொடுப்பாங்க. கேமராவில் ஒரு சென்சார் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க, அது நம்ம Redmi K20 Pro ஸ்மார்ட் ஃபோன்லேயே பார்த்தோம். அது இங்கே ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இங்கே பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4500mAh ஹெவி பேட்டரி தான் கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம 5G வேரியண்ட்ல பார்த்த மாதிரி 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க. அதை தனி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குற இங்கே வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதை கொடுத்தாலும் இங்கே 0-100% ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் ஆயிருக்கும். ஃபைனலாக ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ரேம் வேரியண்ட்டு 8GB ரேம் கொடுப்பாங்க. அதுக்கு ஒன்று 128GB நெட் மெமரி இல்லைனா 256GB நெட் மெமரி கொடுப்பாங்க. அப்படி ஒரு வேலை 8GB ரேம் கொடுத்தாங்கன்னா இப்போதைக்கு Redmi K30யோட 5G வேரியன்ட் 26,000 சேல்ஸ் பண்ணிருக்காங்க. 8GB ரேம் இது கன்ஃபார்மாக ஒரு 4000 அதிகப்படுத்தி 30,000 லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு மேலேயே ப்ரைஸ் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இந்தியாவுக்கு வந்தாலுமே இந்த 30,000 எடுத்துருவாங்க. சைனாலேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்ச் மாதம் தான் லான்ச் பண்ணுவாங்க. MI 10 லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கன்ஃபார்மாக ஏப்ரல் மே அந்த டைமில் எடுத்துருவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஒர்த்தான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். மேபி இந்த ஸ்மார்ட் ஃபோனை போக்கோ F2 இந்தியாவுக்கு எடுத்து வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரெட்மி கே சீரிஸ் போக்கோ அளவு இங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது கிடையாது. அதனால் இதை போக்கோ F2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தாங்கன்னா வேறு லெவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு வந்தால் வாங்குவீங்களா? கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.